நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இது எஸ்டிடினா வரலாறு தானே. மோடி என்ற பெயர் கொண்டவர்கள் திருடர்கள் என 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பேசியதற்காக ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்திருக்கிறது மக்களவை. சிறை தண்டனை 2 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 6 ஆண்டுகள் என மொத்தம் 8 ஆண்டுகள் எந்த தேர்தலிலும் ராகுல் காந்தி போட்டியிட முடியாது என்ற சூழல் உருவாகியிருக்கிறது. அரசியல்வாதிகள் கிரிமினல் வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர்கள் மேல்முறையீடு செய்யும் அவகாசம் முடியும் வரையிலோ அல்லது மேல்முறையீடு செய்தால் அதன் இறுதி தீர்ப்பு வரும் வரையிலோ பதவியில் தொடர முடியும் என்றது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8(4). இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தித்தான் தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் கிரிமினல் குற்றவாளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக வலம் வந்தார்கள். இந்த சட்டப்பிரிவு 8(4) அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது. இந்த பிரிவு செல்லாது என அறிவிக்க கோரி பொதுநல வழக்கு போட்டார் வழக்கறிஞர் லில்லி தாமஸ். அந்த வழக்கில்தான் அப்பீல் மனு முடியும் வரை காத்திருக்க கூடாது, கிரிமினல் வழக்கில் தண்டனை பெற்ற உடனேயே எம்பி எம்எல்ஏக்களின் பதவி ரத்தாகும் என அரசியல்வாதிகளின் தலையில் 2013 இடியை இறக்கியது சுப்ரீம் கோர்ட். இந்த தீர்ப்பால் எம்பி பதவி இழந்த முதல் அரசியல்வாதி ரஷித் மசூத். அவரை தொடர்ந்து லாலு பிரசாத் யாதவ், ஜெகதீஷ் சர்மா, செல்வகணபதி, ஜெயலலிதா, பாலகிருஷ்ண ரெட்டி என அடுத்தடுத்து அரசியல்வாதிகளின் பதவிகள் பறிபோயின. இப்படி சிறைக்கு போகும் அரசியல்வாதிகள் தண்டனை முடிந்து வெளியே வந்த பிறகு 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது. தண்டனை பெற்றவர்கள் தண்டனை அறிவிக்கப்பட்ட உடனேயே பதவியில் தொடர்வதற்கான தகுதியை இழப்பதோடு தண்டனை முடிந்த பிறகும் அடுத்த 6 ஆண்டுகள் வரை தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற கூர்த்தீட்டப்பட்ட கத்தியை சிக்கிம் முதல்வருக்காக 2019 தேர்தல் ஆணையம் மல்லுங்கடித்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு சிக்கிம் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு மேல் முதல்வராக கோலோச்சி கொண்டிருந்த சிக்கிம் ஜனநாயக முன்னணி தலைவர் பவன்குமார் சாம்லிங்கை வீழ்த்தி சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவின் தலைவர் பிரேம் சிங் தமாங் முதல்வரானார். முதல்வரானாரை தவிர தமாங் எம்எல்ஏ ஆகவில்லை. அடுத்து 6 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனால்தான் அவரால் முதல்வராக முடியும். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல். முன்பு தமாங் அமைச்சராக இருந்த காலத்தில், அதாவது 1996-97 காலகட்டத்தில், கறவை மாடுகள் வழங்கும் திட்ட ஊழலில் சிக்கி 1 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார் தமாங். தண்டனை அனுபவித்து 2018 ஆகஸ்ட் 10 தேதி தான் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அன்றிலிருந்து அவர் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. பிறகு எப்படி முதல்வரானார் என்கிற கேள்விக்கு விடை தேட வேண்டியதில்லை. 2019 சிக்கிம் சட்டசபை தேர்தலில் சிக்கிம் ஜனநாயக முன்னணி 15 இடங்களில் வென்று 2வது இடத்தை பிடித்திருந்தது. ஆட்சியை பிடிக்க முடியாத மாநிலங்களில் கட்சியை கைப்பற்று என்கிற சூத்திரத்தை சிக்கிமிலும் செய்தது பிஜேபி. தேர்தல் முடிந்த 2 மாதத்தில் சிக்கிம் ஜனநாயக முன்னணியின் 10 எம்எல்ஏக்கள் திடீரென பிஜேபியில் ஐக்கியமானார்கள். இதனால் பவன்குமார் சாம்லிங்கின் சிக்கிம் ஜனநாயக முன்னணி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அதிகாரங்களை குவித்து வைத்திருக்கும் மத்திய பிஜேபி ஆட்சியின் ஆசி தமாங்குக்கு தாராளமாகவே கிடைத்தது. விளைவு, தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை அளிக்கிறார் தமாங். 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது என்ற சட்ட திருத்தம் 2003 கொண்டு வரப்பட்டது. முன்னதாக நடந்த வழக்குக்கு பின்னர் நிறைவேற்றிய சட்டத்தை கொண்டு தண்டனை விதிக்க முடியாது. 6 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது செல்லாது என மனுவில் குறிப்பிடுகிறார். தேர்தல் ஆணையமும் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட விதிக்கப்பட்ட தடையை 13 மாதங்களாக குறைத்து உத்தரவு பிறப்பிக்கிறது. இதன் மூலம் 2019 அக்டோபர் 21 நடைபெற்ற சட்டசபை இடைத்தேர்தலில் நின்று தமாங் வெற்றி பெறுகிறார், முதல்வராக ஆகிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என மார்த்தட்டிக் கொள்ளும் இந்தியாவுக்கு இது சாபக்கேடு. தேர்தலில் போட்டியிட முடியாத ஒருவரை அதிலிருந்து விடுவித்து மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியது தேர்தல் ஆணையம். சிக்கிம் இடைத்தேர்தலுக்காக தமாங்கும் மோடியும் கூட்டணி போட்டனர். அதற்காக தேர்தல் ஆணையத்தின் மூலம் கைமாறு நடத்தப்பட்டது. அரசியலில் கிரிமினல் கலப்பதை எதிர்ப்பதில் தான் தான் முன்னோடி என காட்டிக்கொண்ட பிஜேபியின் முகத்திரை தமாங் விவகாரத்தில் கிழிந்து தொங்கியது. சிக்கிம் சட்டமன்ற பொது தேர்தலில் தமாங் போட்டியிடவில்லை. ஆனால் தேர்தலில் அவரது கட்சி வெல்கிறது. அவருடைய கட்சி எம்எல்ஏக்களால் முதல்வராக தேர்வு செய்யப்படுகிறார் தமாங். அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது நிலுவையில் உள்ள போதுதான் தேர்தல் கமிஷன் தமாங்குக்கு சலுகை காட்டுகிறது. இந்த இடத்தில் இந்தியாவையே திரும்பி பார்த்த ஜெயலலிதா வழக்கை கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை. டான்சி வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்ற ஜெயலலிதா 2001 சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. 4 தொகுதிகளில் தாக்கல் செய்த ஜெயலலிதாவின் வேட்புமனுக்கள் அன்றைக்கு நிராகரிக்கப்பட்டன. தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சியை பிடித்தது. கவர்னராக இருந்த பாத்திமா பிவி ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது.
உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு பாய்ந்தது. தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழந்த ஜெயலலிதாவுக்கு முதல்வராக பதவிப் பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது தவறு. எம்எல்ஏ ஆக முடியாத ஒருவர் எப்படி முதல்வராக முடியும் என சொல்லி ஜெயலலிதாவின் முதல்வர் பதவியை 2021 செப்டம்பர் 21 பறித்து உத்தரவிட்டது. நீதிபதி பருச்சா தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன பெஞ்ச் இதனால் ஜெயலலிதா அமைச்சரவையே கவிழ்ந்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை அமைந்தது. ஜெயலலிதா முதல்வராக நியமிக்கப்பட்டது செல்லாது என 18 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உரக்க சொன்ன விஷயம் சிக்கிம் கவர்னருக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் கொஞ்சம் கூட உரைக்கவில்லை என்றால் இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் காவலர்களா அல்லது குற்றவாளிகளுக்கு துணை போகும் ஏவலர்களா என்ற கேள்வி எழுப்புகிறான் இந்த தேசத்தின் வாக்காளன். சிக்கிம் முதல்வராக தமாங் பதவியேற்ற தேதி 2019 மே 27, அதாவது தமாங் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்ட காலம் அது. சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூட தகுதி இல்லாத தமாங்கை ஆளுநர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது செல்லுமா? அவர் முதலமைச்சராக தொடர்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான என்பது அரசியல் தெரியாத 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரிந்த உண்மை. அரசியல் அறிந்த சட்டம் தெரிந்த சிக்கிம் ஆளுநருக்கு தெரியாதா? ஆள்வோருக்கு புரியாதா? மத்திய அரசு, தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஆளுநர் மாளிகை என அனைத்து அதிகார அமைப்புகளும் அன்றைக்கு வாய்மூடி கிடந்தன. பிஜேபியின் கண்ணசைவுக்கு தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிரூபிப்பது போலத்தானே இருந்தது தமாங் விவகாரம். தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழந்த ஒருவருக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்ததே தவறு. கவர்னர் மூலம் அந்த தவறையும் செய்துவிட்டு அந்த முதல்வர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வசதியாக தடைக்காலத்தையும் குறைத்துவிட்டு அந்த முதல்வரோடு கூட்டணி அமைத்து இடைத்தேர்தலையும் சந்தித்தது பிஜேபி. லில்லி தாமஸ் போட்ட வழக்கு மேட்டருக்கு வருவோம். அவர் போட்ட வழக்கால் தான் அப்பீல் மனு முடியும் வரை காத்திருக்க கூடாது. கிரிமினல் வழக்கில் தண்டனை பெற்ற அரசியல்வாதிகளின் எம்பி எம்எல்ஏக்கள் பதவிகள் உடனடியாக ரத்தாகும் என 2013 ஜூலை 10ஆம் தேதி தீர்ப்பு எழுதியது உச்சநீதிமன்றம். இதனால் தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் மேல்முறையீடு செய்வதற்கு முன்பே பதவியை இழக்கும் அபாயம் உருவானது. இந்த தீர்ப்பு வெளியான நேரத்தில் மத்தியில் மன்மோகன் சிங் தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உச்சநீதிமன்றம் இப்படி கடிவாளம் போட்டதும் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலுடன் எதிர்ப்பு தெரிவித்தன. 2013 ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்படும் எம்பி எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார்கள். சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பயனற்றதாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது மன்மோகன் சிங் அரசு. அதற்கு காரணம் அன்றைக்கு லோக்சபா எம்பிக்கள் 543 பேரில் 162 பேர் மீது குற்ற வழக்குகள் இருந்தன. மாநில எம்எல்ஏக்கள் 4032 பேரில் 1258 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தன. மக்கள் பிரதிநிதிகளை பாதுகாக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்தார்கள். அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு ஒன்றை 2013 ஆகஸ்ட் 13ஆம் தேதி தாக்கல் செய்தது மன்மோகன் சிங் அரசு. அதில் இந்த தீர்ப்பு அரசியல் ரீதியாக பழிவாங்கவே பயன்படும், அப்பீல் மனு நிலுவையில் இருக்கும் போதே பதவியை பறித்துவிட்டால் அப்பீல் மனுவில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அவரால் மறுபடியும் பதவியை பெற முடியாது. ஒருவர் எப்போது பதவி பறிப்புக்கு ஆளாவார் என்று சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குத்தான் உள்ளது. அதை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுபோன்ற அரசியல் சட்ட விவகாரங்களை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது தவறு. அதிக நீதிபதிகளை கொண்ட அரசியல் சட்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும், தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என சொன்னது. அரசியல் ரீதியாக பழிவாங்கவே பயன்படும் என அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு உச்சநீதிமன்றத்தில் சொன்னது போலவே இன்றைக்கு ராகுல் காந்தியின் பதவி உடனடியாகவே பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறு சீராய்வு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தண்டனை பெற்ற எம்பி எம்எல்ஏக்களின் பதவிகளை பறிக்கலாம் என ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை. மிகவும் அலசி ஆராய்ந்து அளிக்கப்பட்ட தீர்ப்பு அது. இந்த விஷயத்தில் மறுபரிசீலனைக்கே இடமில்லை என 2013 செப்டம்பர் 3ஆம் தேதி திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிராகரிக்கும் வகையில் அவசர சட்டத்தை கொண்டு வந்து அமைச்சரவையின் ஒப்புதலையும் பெற்றது மன்மோகன் சிங் ஆட்சி. நீதிமன்ற உத்தரவையும் மீறி குற்ற பின்னணி எம்பி எம்எல்ஏக்களை காப்பாற்றும் மன்மோகன் சிங் அரசின் அவசர சட்டத்திற்கு அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த பிஜேபி கடுமையாக எதிர்த்தது. அவசர சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கக்கூடாது என சொல்லி 2013 செப்டம்பர் 27ஆம் தேதி அத்வானி, சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் அன்றைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து வலியுறுத்தினார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு பேட்டி அளித்த அத்வானி, தண்டனை பெறும் எம்பி எம்எல்ஏக்களை பாதுகாக்கும் அவசர சட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என கர்ஜித்தார். அந்த கட்சிதான் தமாங் விஷயத்தில் அரசியல் சாசனத்தையே துச்சமென தூக்கி வீசியது. மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு குரல் ஒன்று எழுந்தது.
அது ராகுல் காந்தியின் குரல். பிஜேபி தலைவர்கள் எல்லாம் ஜனாதிபதியை சந்திக்க போன போது திடீரென டெல்லி பிரஸ் கிளப்புக்கு போனார் ராகுல் காந்தி. நீண்ட நேரம் பிரஸ் மீட் நடத்தப் போவதில்லை, நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதை சொல்லிவிட்டு என் வேலையை பார்க்கப் போகிறேன் என சொன்ன ராகுல் காந்தி, கிரிமினல் பின்னணி உள்ள மக்கள் பிரதிநிதிகளை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட அவசர சட்டம் முட்டாள்தனமானது, அதை கிழித்து குப்பையில் எரியுங்கள் என்றார். காங்கிரஸ் ஆட்சிக்குள்ளேயே சேம் சைடு கோல் போட்ட தருணம் அது. அவசர சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் அனுப்பினார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி ஆக்ரோஷமாக கர்ஜித்த நேரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள ஓட்டலில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரின் கருத்தை அறிய ஊடகத்தினர் அங்கே குவிந்தனர். எழுப்பப்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து நான் இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து பரிசீலிக்கப்படும் என அறிக்கை விட்டார் மன்மோகன் சிங். ஆனால் பிஜேபியோ இதை ஒரு அரசியல் நாடகம் என அன்றைக்கு வர்ணித்தது. சுயமரியாதை இருந்தால் பிரதமர் மன்மோகன் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் அன்றைக்கு ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அருண்ஜேட்லி. வெங்கையா நாயுடுவோ ராகுல் காந்தி சொல்வது போல முட்டாள்தனமான அரசின் பிரதமர் மன்மோகன் சிங் பதவியில் தொடரலாமா, பதவியிலிருந்து விலகி தனது தன்மானத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றார். பிரதமரையும் அவரது கேபினெட்டையும் நான்சென்ஸ் என கூறுகிறார் ராகுல் காந்தி. தனக்கு சுயமரியாதை இருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாமல் அமைதியாக்கிறார் மன்மோகன் சிங். பிரதமருக்கு கொஞ்சமாவது சுயமரியாதை இருக்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார் நிதின் கட்காரி. அன்றைக்கு காட்டிய ஆக்ரோஷம் எல்லாம் ஆட்சியில் அமர்ந்ததும் வேஷமாகிவிட்டது. நரேந்திர மோடி மட்டும் சும்மா இருந்திருப்பாரா? பிஜேபி பிரதமர் வேட்பாளராக அன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மோடி என்ன சொன்னார் தெரியுமா? 2013 செப்டம்பர் 2 டெல்லியில் நடந்த விகாஸ் கூட்டத்தில் பங்கேற்ற மோடி, டெல்லியில் அம்மா ஒரு பக்கம் ஆட்சி புரிகிறார், மகன் ஒரு பக்கம் ஆட்சி நடத்துகிறார், ஒரு ஆட்சிக்குள் பல ஆட்சிகள் நடக்கிறது, காங்கிரஸ் கட்சியே நமது பிரதமரை மதிப்பதில்லை, பிறகு ஷெரீப் எப்படி மதிப்பார், ராகுல் காந்தி நான்சென்ஸ் என்றபோது பிரதமர் மன்மோகன் சிங் மறுப்பு தெரிவிக்கவில்லை, நீங்கள் காங்கிரசின் பட்டத்து இளவரசன் தலைமையில் செயல்பட விரும்புகிறீர்களா அல்லது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் செயல்பட விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பினார் மோடி. அந்த மோடிதான் இன்றைக்கு பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தமாங்குக்கு ஆதரவாக அரசியல் சாசனத்தையே தூக்கி எறிந்தார். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு லாலு, ரஷித் மசூத், ஜெகதீஷ் சர்மா ஆகியோரின் எம்பி பதவிகள் பறிக்கப்பட்ட போது அன்றைக்கு பிஜேபி வரவேற்று கொண்டாடியது. ஆனால் ஆட்சியில் அமர்ந்ததும் தமாங்கை போற்றியது. 2014 நாடாளுமன்ற தேர்தலை பிஜேபி எதிர்கொண்ட போது குஜராத் காந்திநகர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மோடி, அரசியல் குற்றவாளிகள் மயமாவது வருத்தத்தை அளிக்கிறது, அரசியலை குற்றவாளிகளின் பிடியிலிருந்து விடுவிப்பேன், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் குற்றம் புரிந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் ஓராண்டுக்குள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள், பிஜேபியினராக இருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை பாயும், குற்றவாளிகளின் பிடியிலிருந்து அரசியலை விடுவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்றார். வென்று ஆட்சியில் அமர்ந்த மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 5 ஓட்டியும் விட்டார். அடுத்து வந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் வென்று மீண்டும் பிரதமரானார். வழக்கு தொடர்பாக ஒருவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று விதிக்கப்படும் கால அளவை குறைக்கவோ ரத்து செய்யவோ 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 11 பிரிவின் கீழ் தலைமை தேர்தல் ஆணையருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது உண்மைதான். அதைத்தான் தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி இருக்கிறது என வாதம் வைக்கப்பட்டாலும் நியாயமான அணுகுமுறையா இது? பிஜேபி கூட்டணி கட்சிக்காக தமாங்குக்கு தரப்பட்ட சலுகையை காட்டி ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர்களும் சிறைக்கு போய்விட்டு வந்தவர்களும் அரியணையில் அமர்வார்கள். மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் தரம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், குற்றப்பின்னணியினர் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும், நீண்ட ஆண்டுகளாக பேசப்பட்டு வரும் தேர்தல் சீர்திருத்தங்கள் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குளிதோண்டி புதைத்துவிட்டது மோடி அரசு. தமாங்கை பின்பற்றி தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் தமது அரசியலில் பிஜேபி ஆடத் தொடங்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் 4 சிறை தண்டனை முடித்திருக்கும் சசிகலாவுக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருவார்களா? ஜனநாயகத்தின் ஆணிவர்களை காப்பவர்கள் லில்லி தாமஸ்களும் ராகுல் காந்திகளும் தான். அதை காப்பாற்றுவோம் என சொல்லி அரையணையில் அமரும் ஆட்சியாளர்கள் அல்ல. STD-ன வரலாறு தானே.